அத மீறட்டை ஜாதிக மெது தேர்தலுக்கான அவசியத்தை உணர்ந்துள்ளமையின் காரணமாக அரசாங்கம் தேர்தலுக்கான நிதியை ஒதுக்கியுள்ளது. எனவே கட்சி என்ற ரீதியில் தேர்தலை பிற்போடுவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை. கட்சி என்ற ரீதியில் யாருக்கு ஆதரவு அளிப்பது என்பது தொடர்பில் இதுவரை நாங்கள் தீர்மானிக்கவில்லை. எனது நிலைப்பாட்டை நான் தெளிவாக அறிவித்துள்ளேன். நாட்டுக்கு தற்போது பொருளாதார மாற்றமே தேவைப்படுகின்றது. அதன் காரணமாக சிஸ்டம் சேஞ்ச் செய்யப்பட்டது. நிலைமையை சீர் செய்யும் எளிமை உள்ள தலைவராக ரணில் விக்ரமசிங்கவை எம்மால் பெயரிட முடியும். அவர் தேர்தலில் போட்டியிடுவாரா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. போட்டியிடுவாராயின் அவரே தகுதியானவர் என்பதே எனது நிலைப்பாடு. எனினும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுவின் பாராளுமன்ற உறுப்பினரான திசகுட்டியாராச்சி இவ்வாறான கருத்தை தெரிவிக்கின்றார். தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட்டதன் பின்னரே ராஜபக்சக்கள் வேட்பாளர்கள் யார் என்பதை தீர்மானிப்பார்கள். இந்த நாட்டின் உண்மையான நிலைமையை அறிந்தவரே பசில் ராஜபக்ச. ஜனாதிபதி வேட்பாளர் யார், அதனை எவ்வாறு வெற்றி கொள்வது என்பதனை அவர் சரியாக கூறுவார். பொதுஜன பெருமனுவின் செயற்பாட்டு கட்டமைப்பு அவரின் கையிலேயே உள்ளது. தேர்தல் ஒன்றில் வெற்றி பெற்று ரணில் விக்ரமசிங்கவினால் ஒருபோதும் ஜனாதிபதி தேசிய மக்கள் சக்தியின் மத்திய குழு உறுப்பினரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ராமலிங்கம் சந்திரசேகரன் யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்தார். இந்த நாட்டுக்காக, இந்த நாட்டில் வாழ்கின்ற பிள்ளைகளுக்காக அல்லது மாணவர்களுக்காகவே நாடு நாடாக சென்று பிச்சை ஏந்துகின்றேன், பிச்சை எடுக்கின்றேன், பிச்சை எடுத்து கொண்டு வந்து எங்களுடைய பிள்ளைகளுக்கு பிச்சை போடுகின்ற ஒரு நபராக நான் இருக்கின்றேன் என்று கூறுகின்றார். அப்போ இந்த இடத்துல ஒன்றை நாங்கள் குறிப்பிட்டாக வேண்டும். இந்த நாட்டை பிச்சைக்கார நாடாக மாற்றியது யார்? இந்த நாட்டில் இருக்கின்ற வளங்களை சூறையாடியோர் யார்? 2015 1,100 கோடி ரூபாய் பிணை முறி மோசடி செய்தவர்கள் யார்? 2019 1,560 கோடி ரூபாய் சீனியில் மோசடி செய்தவர்கள் யார்? மறுபுறத்தில் எங்களுடைய வெள்ளை பூண்டு எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது வெங்காயம் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஆட்டத்தென்னு மாட்டத்தென்னு கடைசி நேரத்தில் மருந்துக்களிலும் மக்களுக்காக இறக்குமதி செய்கின்ற மருந்தையும் தரக்குறைவான மருந்தாக கொண்டு வந்து மக்களை கொன்றவர்கள் யார்? அவ்வாறு மக்களை கொள்ளுகின்ற மருந்தை கொண்டு வருவதன் மூலமாக மக்களை பிச்சைக்காரர்களாகவும் நாதியற்றவர்களாகவும் மாற்றிவிட்டு பணக்கார குபேரர்களாக மாறியது யார் என்று தேடி பார்க்கின்ற போது இந்த ரணில் விக்ரமசிங்காக்கள் இதற்கு பொறுப்பு கூறியாக எமது நாடு இவ்வாறு பிச்சை எடுக்க வேண்டிய நாடல்ல. நெஞ்சத்தில் ஈரமில்லாத ஈவரக்கமற்ற நபராகவே இந்த ரணில் விக்ரமசிங்கா இருக்கின்றார். அவர்தான் இன்றைக்கு எங்களுக்கு இந்த முதலை கண்ணி வடித்து கொண்டிருக்கின்றார்.